वीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया सेकरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. இப்போ சித்தாந்தம் இதுல பார்க்கணும். நேத்தி சாங்கியவாதத்தை பத்தி பார்த்தோம். அவ பிரம்ம காரணவாதத்தை ஒத்துக்காம பிரதான காரணவாதத்தை ஒத்துன்னு அதன்படி பார்த்தோம்னாக்க ஒரு பிரகிருதி ஒரு அச்சேதனம் அதுவே இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாகிடுறது அப்படின்னுட்டு அவளுடைய அபிப்பிராயமா இருக்கு. இப்போ அதை கண்டிக்கிற அவனே சொன்னான், சாங்கியனே லோகத்துல நாம எப்படி பார்க்கிறோமோ அதற்கு அனுகுணமாகத்தான் இந்த பிரபஞ்ச விஷயத்திலையும் பார்க்கணும்னு சொன்னோம். இப்ப சூதகாரன் என்ன கேக்குற, நீ சொன்னியோ லோகத்துல எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் பிரபஞ்சத்திலையும் பார்க்கணும், பிரபஞ்ச விஷயம் சிருஷ்டி விஷயத்திலையும்னு அதே கிரமத்துல திருப்பி கேக்குறேன். ஒரு அச்சேதனம் இருக்கு லோகத்துல, ஒரு ஜட வஸ்து இருக்கு, அந்த ஜட வஸ்து தானா ஒரு காரணமா மாறிடுறதா, ஏதாவது ஒரு வஸ்துவா மாறிடுறதா, அது தானா மாறலையே. நாம எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கோம், மண் இருக்கு, அந்த மண்ணு கடமாக மாறுறது, பானையா மாறுறது. மண்ணுக்கு வந்து பானையா மாறுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு, ஆனால் அந்த பானையா மாத்துறதுக்கு ஒரு குஷகம் தேவைப்படுறான். ஒரு தட்டான இருந்தாதான் நகையை வந்து தங்கத்தை நகையா மாத்த முடியும், இல்லைன்னா அது மாத்த முடியாது. இப்படி ஒரு சேதனம் ஒரு அசேதனத்தை ஆளணும், ஒரு சேதனம் அசேதனத்தை ஆளணும், அப்பதான் இந்த அசேதனமானது காரியகரமா இருக்கும். தானே ஒரு வஸ்து மாறிடுறதுன்றது லோகத்துல இல்லையே, ஒரு ரசம் இருக்கு, அந்த தேரை வந்து ஓட வைக்கணும்னாக்க ஒரு குதிரைங்கிற ஒரு சேதனம் ஒண்ணு இருக்கு, தேருங்கிறது ஒரு அச்சேதனம். அந்த தேரை இழுக்கணும் அப்படின்னாக்க அது தானே ஓடாது தேர், அதுக்கு குதிரைகள் இருக்கணும். அந்த குதிரைகள் இருந்ததுன்னாக்க அந்த குதிரைகள் ஓடவும் இழுத்துன்னு போவோம், ஆனாலும் கூட அந்த குதிரைகள் ஒழுங்கா போறதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சாரதி வேணும். அந்த சாரதியை அடக்கிறதுக்கு ஒரு ரதி ரதத்தை உடையவன் வேணும். எப்படி ஆனாலும் பாருங்க, ஒரு சேதனத்தை அடக்கிறதுக்கே இன்னொரு சேதனம் வேணும் அப்படின்றோம். நாம் ஒரு சேதனத்தை ஆளணும், அதை ஆள்றதுக்கு அந்த ஆளுமையை உடைய இன்னொரு சேதனம் தேவைன்னு சொல்லச்சே, ஒரு அச்சேதனமான ஒரு வஸ்து அது பிரவர்த்திக்கணும் அப்படின்னாக்க அதற்கு ஒரு சேதனம் வந்தாதான் லோகத்துல இருக்கு. சேதனம் இல்லாமல் ஒரு அச்சேதனத்தினால அது பண்ண முடியவே முடியாது, அச்சேதனத்தினால அதை பண்ணவே முடியாது. ஒரு சேதனம் இருந்தாதான் அந்த அச்சேதனத்தை பண்ண முடியும், அச்சேதனம் எந்த காரியமா இருந்தாலும் பண்ணும். இந்த காலத்திலயே நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லாம் சரியா பண்றோம்னா அது கூட யார் பண்ண வேண்டியதா இருக்கு, ஒரு சேதனம் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. சேதனம் இல்லாமல் ஒரு அச்சேதனத்துக்கு சொதக பிரவர்த்திக்கிறதுக்கு வழியே கிடையாது. இவ்வளவுதான் சமாதானமே. நீங்க வந்து எல்லா தத்துவத்தையும் சொல்லுங்க, 25 தத்துவம் நீங்க சொன்னீங்கோ, அதுல சேதனான ஜீவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, நிஷ்கிரியன் விகார ரகிதன், அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு சாங்கியன் சொல்லிட்டான். சரி நீ சொல்லிட்டு அதை நாங்க ஒத்துக்கணும், ஆனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க இப்ப இந்த அச்சேதனமான பிரகிருதி இருக்குது இல்லையோ, அது எப்படி இந்த பிரபஞ்சமா மாறுறது, பிரபஞ்சமா மாறுறதுக்கு இது என்ன ஹேத்து என்ன, அதுக்கு வந்து ஒரு சேதனே இல்லை நீ சொல்றியே. ஒரு சேதனால அதிஷ்டானம் பண்ணப்படலைன்னாக்க அவனால அவன் ஆள் அப்படி இருக்கச்ச ஒரு வஸ்துவே உற்பத்தி ஆகாது. இத லோகத்துல பார்த்துட்டு அதனால ஒரு பிரதானம் தான் காரணம் அப்படின்னு நீ சொல்ற, நாங்களும் ஒத்துக்கிறோம். எங்க நம்ம வேதாந்தத்திலையும் சரி பிரகிருதி தான் காரணம், அதுல சந்தேகமே கிடையாது, பிரகிருதி தான் காரணம்.
பிரகிருதி காரணமா இருந்தா கூட அதற்கு பகவான் அதிஷ்டாதாவா இருக்கணும். பகவான் அதிஷ்டாதாவா இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ அந்த காரியமே நடக்காது. பிரம்மன் வந்து ஏழா அத்தியாயத்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அர்ஜுனனை பார்த்து சொல்ற, எனக்கு ரெண்டு பிரகிருதி இருக்குது, ரெண்டு பிரகிருதி, ஒன்னு அச்சேதன பிரகிருதி, இன்னொன்னு சேதன பிரகிருதி. இந்த அச்சேதன பிரகிருதி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அது இதுவே வராது. இந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கிறோமே அச்சேதனங்கள், அவைகளுடைய உற்பத்தியே வரவே வராது. அதனால அச்சேதன பிரகிருதி அது. அந்த மாதிரி ஜீவ பிரகிருதி, ஜீவ பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு சேதனங்கள்லாம் இருந்தது, அதுக்கு காரணமா ஒரு சக்தி, இதுக்கு காரணமாக ஒரு சக்தி. இந்த மாதிரி ரெண்டு விதமான பிரகிருதி எனக்கு இருக்கு. அதாவது என்னுடைய ஆளுமையின் கீழ் இருக்காது, என்னுடைய ஆளுமையின் கீழ் அது இருக்கிறதுனால நான் வந்து இதெல்லாம் நான் சிருஷ்டிக்கிறேன். அதனால பிரகிருதிங்கிறது உண்டு, நாங்க அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த பிரகிருதி இவன் சொல்றான் பாருங்க, சாங்கியன் அவன் சொல்ற மாதிரி அப்ரமாத்மகமான பிரகிருதி கிடையாது, பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் நாங்க சொல்றோம். அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருதி ரட்டதா அப்புறே எம்வி தஸ்வன்யாம் பிரகிருதி வித்திமே பராம் அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள். ஆகையினால பெருமாளுக்கு பிரகிருதின்றது தேவை. அந்த பிரகிருதி மாயாந்து பிரகிருதி வித்யா மாயுனந்து மகேஸ்வரம் அஸ்மான் மாயி சிருஜதே விஸ்வமேதது அப்படின்லாம் வாக்கியங்கள் இருக்கு, உபநிடத் வாக்கியங்கள். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு பிரகிருதி காரணம்ங்கிறதுல உடன்பாடு இருக்கு. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் காரணம் அப்படின்னு நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னாக்க ஸ்ருதி அப்படி சொல்றது, ஸ்ருதி எப்படி சொல்றதோ அதுக்கு அனுகுணமா தான் நாம போகணும். இந்த ஸ்ருதியானது இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது நமக்கு. ஆகவே சாங்கியன் சொல்றது 25 தத்துவம் வரிசையா சொன்னான், அதை ஒத்துக்கிறோம். அந்த 25 தத்துவத்தை காட்டிலும் 26வது தத்துவம் ஒண்ணு இருக்கு. அந்த தத்துவம் எது அப்படின்னு சொன்னாக்க அது பரமாத்மா. தம் ஷட்விம்சகமித்யாகு சப்தவிம்சவசாபரே அப்படின்னு உபநிடத் வாக்கியமே சொல்றது. அந்த பரமாத்மாவை 26வது தத்துவமாகவோ அல்லது 27வது தத்துவமாகவோ ஒத்துக்கணும் அப்படின்னு உபநிடத் வாக்கியம் சொல்லிட்டு கொடுத்து. அப்ப 27 தத்துவம்னாக 26வது தத்துவம் எதுன்னு கேள்விடும். அது காலம், கால தத்துவத்தை சேர்த்துக்கலாம். அந்த கால தத்துவத்தை வஸ்துவோடு சேர்ந்து பார்த்தோம்னாக்க பெருமாள் 26வது தத்துவம். வஸ்துவை தனியா பிரித்து பார்த்தோம்னாக்க வஸ்து வேற காலம் வேற தனியா பார்த்தோம்னாக்க அப்ப 27வது தத்துவம். ஆகையினால 26வது தத்துவமாகவோ 27வது தத்துவமாகவோ இப்ப காலத்தோட காலம் எப்படி சேர்ந்து வரும் அப்படின்னாக்க அது யார் போறா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். யார் போறான்னு சொல்லச்ச அதோ ஒரு குழந்தை போறது எழுந்தொள்கிறார் அப்படின்னு சொன்னான். இப்போ போகிறார் எழுந்தொள்கிறார் அப்படின்னு ஏதோ ஒன்று கிரியாபதத்தை சொல்றமாங்க. அந்த கிரியாபதத்திலேயே நமக்கு தெரியறது இது நிகழ்காலம், இது எதிர்காலம், நாளைக்கு வருவார், இன்னைக்கு போகிறார், நேற்று வந்துட்டு போனார் அப்படின்னு சொன்னாக்க அதுலேயே காலம் தெரிஞ்சு விடுறது இல்லையா. அந்த எந்த எந்த மனுஷர் வந்தாரோ அவரோடய அந்த காலம் தெரியறது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வஸ்துவும் கடவஸ்தி கடக ஆசீத் கடக அதுனா அஸ்தி ஸ்வஹ கடக பவிஷ்யதி அப்படின்னு சொல்றான். நேத்து கடம் இருந்தது, இன்னைக்கு கடம் இருக்கு, நாளைக்கு கடம் வரும் அப்படின்னு சொன்னாக்க அந்த வஸ்துவோடையே காலம் தனியா தெரியுது. சேர்ந்து தெரியவே அதையே தெரிஞ்சுடுறது. சில சமயத்துல கடம் வேற காலம் வேறோம்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, அப்போ அது 26வது தத்துவமா மாறிடும், 27வது பரமாத்மா அப்படின்னு சொல்லிக்கலாம். மொத்தத்துல உபனிஷத் வாக்கியங்கள் இந்த மாதிரி சொல்றது. எந்த ஒரு
அச்சேதனமா இருந்தாலும் அது பகவான் சேதனம் இல்லாம பிரவர்த்திக்காது. இது பிரபஞ்ச விஷயமான சிருஷ்டி. பிரபஞ்சங்கிறது சாமான்யமான இதே இல்லை. அவனையும் ஒத்துக்கிறான், சம்சாரம் பந்தம் அதெல்லாம் ஒத்துக்கிறான். அந்த சம்சாரம் வேணும்னாக்க அதுக்கு மூல காரணம் ஏதோ ஒண்ணு வேணும். அவனையும் சொல்றான், நேத்து நேற்று தான் பார்த்தோம், இந்த பிரகிருதி இருக்கே அதுக்குதான் கர்த்திருத்தம், அதுக்குதான் போக்திருத்தம் அப்படின்னு அவன் சொல்றான். அது நம்ம கிட்ட வந்துருத்துன்றான். நம்ம கிட்ட இருக்கிற ஞானமானது அந்த அச்சேதனத்துக்கிட்ட வந்துருத்துன்னு அவன் சொல்றான். தேங்க்யூ. இது கொஞ்சம் புத்திபூர்வகமா பிரவர்த்திக்கிறவன் அதை ஒத்துக்க முடியுமா? யாருக்கா தெரியுறதா அது மாதிரி? ஏன்னா என் உடம்பு எனக்கு கருவியா தான் இருக்கு, ஒரு உபகரணம். என் உடம்பு ஒரு உபகரணம், அவ்வளவுதான். பண்றதெல்லாம் யாரு? நாம தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உடம்பை கொண்டு, இந்த இந்திரியங்களை கொண்டு, என்னுடைய ஞானத்தை கொண்டு இந்த கர்மாவை நான் பண்றேன் அப்படின்னு நாம சொல்றோம். ஆகையினால ஒரு காலம் அத மாதிரி பிரகிருதி இத மாதிரி வத்துக்கள் எல்லாமே ஒத்தனுக்கு அதீனமா தான் இருந்துட்டு இருக்குது. ஒத்தனுக்கு அதீனமா தான் இருக்கு எல்லாமே. அந்த அந்த சேதனங்களுக்கு அதீனம்ன்றது சாமானிய விஷயம். ஒரு கடம் பட்டம் சொர்ணம் நகை அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் சாதாரணமான ஜீவனால பண்ணப்படுறதுன்னு சொல்லலாம். ஆனா இங்கேயோ பிரபஞ்ச விஷயம், பிரபஞ்ச விஷயம் வந்து இத மாதிரி சிருஷ்டிக்கப்படுறதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்படுறதுன்றது சாமானிய விஷயம் இல்லையே. அது சாதாரண சேதனால பண்ண முடியாது, அது பரமாத்மாவனால தான் பண்ண முடியும். அந்த பரமாத்மா இருக்கான் அப்படின்றதுக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒத்துக்கக்கூடிய சாஸ்திரம் பிரமாணம். சாங்கியனும் ஒத்துக்கிறான், அத மாதிரி நாமளும் ஒத்துக்கிறோம், ரெண்டு பேருக்கும் சாஸ்திரம் பிரமாணம். அதனால சாஸ்திரமே இந்த மாதிரி சொல்லெடுத்து, வேதமே இந்த மாதிரி பரமாத்மாவை சொல்றது. அது பரமாத்மாவே ஒண்ணு இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உபரண்டு வாக்கியங்கள் அப்படி இருக்கு. நீ உனக்கு அனுகூலமான வாக்கியங்கள் நீ அங்கீகரிச்சுடுவே, உனக்கு பிரதிகூலமான வாக்கியங்களை விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா சரியா? அதனால பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்படுகிறது, ரெண்டு பேரும் ஒத்துட்டோம். பிரகிருதியினாலதான் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுகிறது, அதையும் சொல்லிட்டோம். ஆனா அது சுயமா பிரவர்த்திக்கிறது, அச்சேதனமான பிரகிருதி தானாகவே சிருஷ்டிக்கிறது, தானாகவே மாறுறது அப்படின்றத ஒத்துக்கல. காரணம், ஒரு அச்சேதனமானது சேதனம் இல்லாம எந்த காரியமும் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணும் அப்படின்னு நீ சொல்றியா? அப்படின்னா மரம் சொல்லு. ஒரு மரம் இருக்கு, மரத்தை யாருமே வெட்டல, அது தானா ஒரு தேரா மாறிட்டுமே. அல்லது மண் இருக்கு, அந்த மண்ணு தானா கடமா மாறுமா? தங்க கட்டி நகையா மாறிடுமா? மாறாதே. அது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்க முடியோ? அதனால பரமாத்மாதீனமாகத்தான் எல்லாம் இருக்கு. பரமாத்மா இல்லைன்னா எந்த காரியமும் நடக்கவே நடக்காது. அவன் உள்ள போவதனாலதான் எல்லாம் நடக்கிறது. உடல்மிசைவீரன கரந்தெங்கும் பரந்துலன் சுடர் மிகு சுருதியில் இவையுண்ட சுரணே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். எல்லாத்திலையும் உடல் மிசை வீரன, அதுல சரீராத்ம பாவத்தோட கூடி இந்த பரமாத்மா எல்லாத்திலையும் அந்த சர்வம் யாப்பிய நாராயணத்துக்காக அந்த பொருட்ட சாஸ்திராஜனானாம் சர்வாத்மா, இந்த மாதிரிலாம் இருக்கு. பெருமாள் வந்து இது கீதையில சொல்றது, பதிமூணாம் அத்தியாயத்துல சொல்லச்ச என்ன இப்ப கால்ஷ வாங்கிட்டு இருக்குது. க்ஷேத்ரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்றார் பெருமாள். என்ன க்ஷேத்ரஜ்ஞனாகவும் அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டார். க்ஷேத்ரஜ்ஞன்னா யாரு? ஜீவன். க்ஷேத்திரம்னா உடம்பு. இந்த உடம்பு எப்படிப்பட்டது, ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் க்ஷேத்ரஜ்ஞன், விவேகி. தேகம் ஆத்மா இது ரெண்டுத்துக்கும் இது சுரூபத்தை நல்லா புரிஞ்சின்றவன் இருக்கானே அவன்தான் க்ஷேத்ரஜ்ஞன். அந்த க்ஷேத்ரஜ்ஞனாகவும் என்னை அறிந்து கொள் அப்படின்னு இருக்கு. அங்க க்ஷேத்ரஜ்ஞன் சாபி அப்படின்னு அபிசப்தமா ச அப்படின்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்லச்சு எம்பிரமான் அறிக்கிற க்ஷேத்ரஜ்ஞனுக்கு நான் சரீரின்னாக்க
க்ஷேத்திரத்துக்கும் நான் சரீரி, அசேதனமான இந்த உடம்புக்கும் நான் சரீரியாக இருக்கிறேன் அப்படின்னு அறிந்து கொள் அப்படிங்கிற பெருமாள். ஆகையினால எல்லா வஸ்துக்களுக்கும் எம்பெருமான் சரீரியா இருக்கிறதுனால அவனுடைய அதிஷ்டானத்தினாலத்தான் இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டிங்கிறதே நடக்கிறது, இல்லாத போனா நடக்கவே நடக்காது. ஆகையினால சாங்கியன் சொல்ற தத்துவங்கிறது சர்வாத்தனா நிஷித்தம், சர்வாத்தனா நிஷித்தம். பின்னாடி சொல்ல போற அந்நித்ராபாவாத்தனத்ரணாதிபது அப்படிங்கிறார். ஏ பசுமாடு இருக்குது, பின்னாடி சூத்திரம் வரப்படுது, இங்க பசுமாடு இருக்கொல்லியோ அது என்ன பண்றதுன்னாக்கா புள்ள சாப்பிடுறது. பசுமாடு புள்ள சாப்பிட்டாக்கா அது என்ன பண்ணணும், அது புள்ள வந்து சாப்பிட்டாக்கா அது பாலா மாறிடுறது. இப்போ பாலா மாறுறது இந்த பசுமாடு சாப்பிட்ட புல்லு, அது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு இவர் என்ன கேட்கிறார், சுவாமி வந்து இந்த இவர் கேட்கிறார், யாரு சூத்திரக்காரர் கேட்கிறார், நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன், அப்படியானாக்க இந்த உதாரணமே உனக்கு சரியா வரல, பசுமாடு சாப்பிடுற புல்லு இருந்தானே பாலா இருந்தது, அந்த அதே புல்ல அதே தீர்த்தம் ஜலம் அதை காளமாடு சாப்பிடுறதுன்னு சொல்லும், அப்ப காளமாடு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால அது பாலா மாறி ஏன் மாறல, ஒரே புல்லு ஒரே நீரு ஜலம் அத பசுமாடும் சாப்பிடுறது காளமாடும் சாப்பிடுறது ரிஷபமும் சாப்பிடுறது, ஆனால் பசுமாடு இருக்கே அதுதான் பால் வந்து பாலா மாறுறது, ஆனா காளமாடு சாப்பிட்டது ஆச்சாது அது கிடையாது. அதனால இப்ப என்ன காரணம் அப்படின்னாக்க இந்த பரமாத்மா எல்லாத்திலையும் அதிர்ஷ்டாதாவா கணுன்யோ, அப்ப பசுமாட்டு உள்ள இருக்கிற சமயத்துல அதை பாலா மாத்தனான், அதே ரிஷபமா ரிஷபம் இருக்குதே காளமாடு அது உள்ள இருக்கச்ச அந்த பசு அந்த ரிஷபம் சாப்பிடறது பாருங்க காளமாடு அவைகள் அத்தனையும் சக்தியா மாத்தினான், சக்தியா மாத்தி இதை அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி அதனுடைய அமைப்பு இருக்கு பாருங்க உடம்பு அமைப்பு மாறாது. அது இத மாதிரி பகவான் வந்து உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா இருந்துட்டு எல்லா காரியத்தையும் பண்ண, அதனால இதுதான் தத்துவம். ஆக நீ சொல்ற பிரதான காரணமாகவும் நீ சொன்ன ஓ வியாபிச்சு உன்னுடைய பட்சம் இருந்தது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நேற்றுலாம் எல்லாம் பார்த்தோம், அந்த காரியங்களை நாங்க ஒத்துக்கிறோம், தத்துவங்களை நாங்க நிஷேதமே பண்ணல, பிரகிருதி ஒத்துக்கிறோம், மகத்தம் மகங்கார தத்துவம் எல்லாம் ஒத்துக்கிறோம், அந்த சிருஷ்டி கிரமத்துல சில தோஷம் பின்னாடி சொல்ல போறாரு அதெல்லாம் வேற, ஆனா பொதுவாக தத்துவங்களெல்லாம் நாங்க நிஷேதம் பண்ணல. என்ன நிஷேதம் பண்றோம், அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் காரணம்னு சொன்ன பாரு, அதை ஒண்டிதான் நாங்க நிஷேதிக்கிறோம், இங்க கண்டனம் பண்றோம் நிரசிக்கிறோம் அப்படின்னு இங்க சாதிக்கிறார். இப்போ தீப ஸ்ரீ சூக்திய சேவிக்கலாம். இப்போ ரச்சனானுபவத்தே அனுமானம் பிரவர்த்தே சாங்கிய தந்திர சித்த பிரதான காரணவாத கிம் சமீச்சீன யுக்தி மூல உத நேதி சம்சய. சாங்கிய தந்திர சித்த சாங்கிய தர்சனம், அவ தந்திரம்னு சொல்றாத சாங்கிய தந்திரம் சாங்கிய தந்திரம் அப்படிங்களா, தந்திரம்னா தர்சனம்னே அர்த்தம், சாஸ்திரம்னு அர்த்தம், நமக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர தந்திரம் பகவத் தந்திரம் அப்படின்லாம் கூட பேரு, மீமாம்சை கூட மீமாம்சைகள தாந்திரிகள் அப்படின்னு குமார குமார வரதேசிகன் சாதிக்கிற தேசிகனுடைய திருக்குமார், அது தந்திரம்னு சாஸ்திரம்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அதனால சாங்கிய தந்திர சித்தமான பிரதான காரணவாத பிரதானம்தான் காரணவா சாதிக்கிறாளே கிம் சமீசீன யுக்தி மூல உத நேதி சம்சயம், சரி சமீசீனமான மிகவும் சிறந்த யுக்தியோட கூடினதா இல்லையா, அந்த பிரமாணத்தோட கூறினதா நல்ல தர்க்கத்தோட கூறினதா அது
அல்ல இல்லையா அப்படின்னுட்டு சந்தேகம். சமீச்சீன யுக்தி மூலையதி பூர்வ பக்ஷ, சமீச்சீனமா தான் இருக்கு, சரியா தான் இருக்குது அப்படின்னு பூர்வ பட்சி சொல்றான். எப்படி அப்படின்னா, கடாதிபத் விசித்திர சன்னிவேஷம் ஜெகத்காரியம். கடாதிபத் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கடம்ன்றது மண்ணு இருக்கு, அந்த மண்ணுன்றது நம்ம எல்லாரும் தான் பார்க்கணும் மண்ண, ஆனால் அது அழகா ஒரு கடமா மாறுறது. அத மாறச்ச மண்ணு தானா தானே மாறுறது, மண்ணு மாறு தானா மாறுதுன்னு குழாலனை வச்சுன்னு மாறுறது. ஆனா ஒரு காரியமா இருக்கு, காரியமா இருக்குது மண்ணு, சாதாரண மண்ணு, அந்த மண்ணு கடமா மாறிடுறது. அத மாதிரி விசித்திர சன்னிவேசம் ஜெகத்து காரியம், விசித்திர சன்னிவேசமான ஜெகத்காரியம் இருக்குதே, அது எப்படி தெரியுமா? அது மண்ணு கடமா மாறுதுன்னு சொன்னாக்க, கடத்துல அந்த மண் இருக்கா இல்லையா? இதான சொற்காரியவாதம். சொரூப விவேகம், சரூபமா இருக்கு, ஒரே ரூபம். மண்ணு என்ன ரூபத்தோட கூடினதோ அந்த மாதிரிதான் கடமா இருக்கு. இப்ப குலாலன் பண்றான் அப்படின்றதெல்லாம் இவன் கொண்டு வரல, வாங்கிக்க. பொதுவா காரியகாரணம் எப்படி இருக்கும், ரெண்டும் ஒரே ரூபத்தோட இருக்கும். மண்ணு என்ன ரூபமோ, மண்ணு இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையதோ அதே சுபாவத்தை உடையது கடமும். அந்த மாதிரி இந்த ஜெகத்துன்னு ஒரு காரியம் இருக்கும் இல்லையோ, அது கூட ஸ்வஸ்வரூப காரணம், ஸ்வஸ்வரூப காரணம். தான் எப்படி இருக்கமோ, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு, சத்வரஜ சமமயமா இருக்கு, அந்த மாதிரி இதனுடைய காரணமும் இருக்கணும். இதுல ஒரு விஷயம் இருக்குது, மண்ணை நேர பார்க்கணும். மண்ணை நேர பார்க்கறதுனால மண்ணு மாதிரி கடா இருக்கு, தங்கம் மாதிரி இது இருக்கு, நகை நூலம் மாதிரி சேலை இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனால் பிரகிருதியை நம்ம கண்ணால பார்க்க முடியல. ஆக அந்த பிரகிருதியை நம்ம கண்ணால பார்க்க முடியாததுனால காரியமான பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த அதுக்கு காரணம் பிரகிருதியும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. உதாரணம் எப்படின்னா, காரணத்தை கொண்டு காரியத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இங்க இது இருக்கே தாஷ்டாந்திகம், அதுல காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கணும். அதனாலதான் அனுமானம், அனுமானிக்கம் பிரதானம், அனுமானம் பிரதானம் அப்படின்னு சொல்ற. அதான் ஊகிக்கக்கூடியது, ஊகத்தினால வரக்கூடியது, அனுமானத்தினால வரக்கூடியதுன்னு சொல்ற சூதகாரரே சொல்றாரு. இங்க அனுமானம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். அதனால காரியத்தை கொண்டு காரணத்தை தெரிஞ்சுக்கணும். காரியம் எப்படி இருக்கு, சத்ரஜ சமமயமா இருக்கு. அந்த மாதிரி இதனுடைய காரணமும் இருக்கணும், அந்த காரணம் பிரகிருதிக்கு தான் உண்டு. நீ சொல்ற பிரம்மத்துக்கு சத்துவம் உண்டிதான் இருக்குமே தவிர்த்து ரஜசோ தமசோ இருக்காது, அதனால அது காரணமா இருக்க முடியாது. ஆகவே ஸ்வஸ்வரூப காரண விசேஷ ஆரப்தம், தனக்கு சரூபமாக ஒரே ரூபத்தை உடைத்திருக்கக்கூடிய ஒரு காரணம், அதனால விசேஷமாக ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, இப்போ சத்வம் ரஜ தமசன என்னன்னு சொல்ற, சுக துக்க மோகாத்யாத்மகத்தையா சத்வாத்யாத்மகம். நேற்று பார்த்தோம் சத்வம்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, சுகமா இருக்கும், லேசா இருக்கும், அந்த மாதிரி பிரகாசத்தோடு கூடினதா இருக்கும் அப்படின்னு நேற்று பார்த்தோம். அந்த மாதிரி ரஜஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அது வந்து இதுவா துக்கமா இருக்கும், துக்கமா இருக்கும். துக்கம் அப்படின்னா துக்கரூபம், இது சுகம்னா அது துக்கம் மாறி போயிடுறது அப்படியே, அதனால அது துக்கமா இருக்கும். அது அதே மாதிரி ஒரு சலனம் இருக்கும், அசது இருக்கும், தரிக்கப்பட்டதாக இருக்கும். அதே தமசுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, பிரகாசமே இருக்காது, தமசுனாலே இருட்டு. அது ஒரு இதுதான் இந்த பிரகிருதியினுடைய ஒரு நிலை, நிலைன்னு சொல்றோம் நாம. அது எப்படி இருக்கும்னாக்க, பிரகாசமே இருக்காது, இதுல பிரகாசமே இல்லாம வேற என்ன பண்றோம் அப்படின்னாக்க, கௌரவம் ஆவரணம் அப்படி இருக்கும், மோகமும் அங்க இருக்கும், மோகம் இருக்கும், மயக்கம் இருக்கும்.
ஒரு அஜ்ஞானம், விபரீத ஜானம். அந்த மாதிரி ஆவரணம் பிரகாசம் இல்லாம மூடி மறைச்சிருப்போம். அந்த மாதிரி கௌரவம் ரொம்ப வலுவா இருக்கும். இந்த மாதிரி இந்த சத்வரஜஸ்தவங்கள்லாம் இருக்கும், இந்த பிரபஞ்சத்துல அப்படிதானே இருக்கு. அதனால சுக துக்க மோகாத்யாத்மகதையா சத்வாத்யாத்மகம் ஜெகத்து சத்வரஜஸ்தமோ மூலகம். சத்வமும் ரஜசும் தமசும் சுகதுக்க மோகாத்மகமா இருக்கு, அதுலதான் லாகவம் இத மாதிரிலாம் இருக்குன்னு அதையும் சொல்லிட்டோம். அதோட கூடுறது இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியானாக்க அந்த அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய வஸ்து கூட இந்த மாதிரி சத்வரஜஸ்தமோமயமா இருக்கும், அதை மூலமாக உடைத்ததாக இருக்கும். அது சொல்றேன், சத்வரஜஸ்தமோ மூலகம் தத்ர. அதுலயும் மகதாதி பிருத்திவியந்தானாம் கடாதிவது பரிணாமித்வேன காரணாபேட்சித்த விசேஷ தே ஜெகதுத்பத்தோ காரண காஷ்டா நபந்தி. மகதாதி பிருத்திவியந்தானம், மகத்து அந்த மாதிரி அங்க மகத்து அகங்காரம் அந்த மாதிரி இந்த பிருத்திவி முழுக்க தன்மாத்திரங்கள் அஞ்சு, பிரகிருதி மகத்து மகத்து அகங்காரம் தன்மாத்திரைகள் அஞ்சு, பஞ்சபூதங்கள் இவைகள் அத்தனையுமே. கடாதிபது பரிணாமித்வேன, கடம்ன்றது பரிணாமம் மாறிண்டே இருக்கு. கொஞ்சம் மண் கடமா மாத்து, கடம் கபாலிகை கபாலம், கபாலம் கபாலிகையா, கபாலிகை சூர்ணமா மாறுறது, திருப்பி மண்ணா மாறுறது அப்படி. அதனால பரிணாமித்வேன காரணாபேட்சித்த விசேஷா, அது அதுக்கு காரணம் வேணும், லோகத்துக்கு காரணம் வேணும். ஒரு கடம்னு சொன்னாக்கா அந்த கடத்துக்கு மண்ணு காரணம், கபாலம்னாக்கா அதுக்கு கடம் காரணம், கபாலிகைனாக்கா அதுக்கு கபாலம் காரணம், சூர்ணம் அப்படின்னாக்கா கபாலிகை காரணம். இப்படி வரிசையா வந்துருது. அதனால காரண அபேட்சித்த விசேஷா தே ஜெகதுத்பத்தோ காரண காஷ்டா நபந்தி. மகத்தத்துவமோ அது மாதிரி அகங்கார தத்துவமோ பிரதிவீகத்துவமோ அது மாதிரி மீதி பூதங்கள் அது மாதிரி இந்திரியங்கள் இந்த மாதிரி காரிய வர்க்கங்கள்னா இருக்கேன், ஒண்ணுக்கு ஒண்ணு காரணத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா பரிணாமத்தோடு கூடினது பிரகிருதின்றது இருக்குது இல்லையோ, அது நித்தியமா இருக்குது. நித்தியமான அந்த பிரகிருதியானது ஒரே மாதிரி மாறிண்டே இருக்குது, ஒரே மாதிரி மாறிட்டு இருக்குது. அதையும் நாம பார்த்துட்டு இருக்கோம், ஒரே மாதிரி மாறிட்டு இருக்குது. அதனால நாம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆகையினால இது இவைகள்லாம் காரணமா ஆக முடியாது. அப்படியானா எது காரணமா இருக்க முடியும்? பிரகிருதின்னு ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவம் சூக்ஷ்மமா இருக்குது. அது விபுவ பெருமாள் விபுதான், ஆனா நம்ம பெருமாளை நேரம் பாக்குறோமோ? இந்த வெட்ட வெளியிலையும் பெருமாள் இருக்க, நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்க, ஒவ்வொரு வஸ்துக்குள்ளயும் இருக்க, நம்மளால பார்க்க முடியல. அந்த மாதிரி இந்த பிரகிருதிங்கிறது விபுதான், விபுவாக பறந்திருந்தாலும் அது சூக்ஷமா இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிற. அதனால அதுதான் காரணம். அதனால பரிணாமித்தேன காரணாபேட்சித்த அவிசேடா, காரண அபேட்சித்து ஒவ்வொன்றும் காரணத்தை எதிர்பார்க்கறது. அதனால எல்லாத்துக்குமே சாதாரணமா காரியமா தான் இருக்கிறது. ஆனா தே ஜெகதுத்பத்தோ காரண காஷ்டான பவந்தி, மகத்தோ அகங்காரமோ பிரகிருதியோ எதுவுமே காரணமா இருக்க முடியாது. அது காரணம் என்ன? நேற்று பார்த்தோம், பரிமாணாது அப்படின்லாம் வரிசையில் சொன்ன காரிய காரண பாக பாவ விபாகாது அவிபாகாச்ச, இந்த மாதிரிலாம் அஞ்சு ஹேது பார்த்தோம் நேற்று. இந்த அஞ்சு ஹேதுவை பார்த்ததுனால அதனாலேயே நாம தெரிஞ்சுட்டு உள்ளோம், வேதானாம் பரிமாணார் சமன்வயார். ஏன்னா காரணத்துல என்ன இருக்குதோ அதுதான் காரியத்துல இருக்கு சத்வரஜ சமத்து. அந்த மாதிரி காரணம்ன்றது வியாபிச்சு இருக்கும், காரியம்ன்றது வியாபிச்சு இருக்காது, சிறுசாதான் இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம நேற்று பார்த்தோம். அதனால அவைகள்லாம் தேசம் பரிமிதத்துவேன அபரிமித ஜெகதுத்பாதன அசக்தே. ஜெகத்துன்றது நம்ம நினைக்கிறது இந்த பூமி வந்து இல்லை, எல்லா நட்சத்திரங்கள் பிரம்மாண்டங்கள் அனைத்தையும் நம்ம வந்து ஜெகத்தா பார்க்கணும். அதனால இந்த பிரம்மாண்டம் இருக்குதே அது அனைத்துக்குமே அதை ஒத்துக்கணும், அது வியாபிச்சு இருக்குது. அதுக்கு காரணமாக
சாதாரண வஸ்துக்கள்லாம் ஆக முடியாது, சாதாரண வஸ்துக்கள்லாம் ஆகவே முடியாது. ஏன்னா பிருத்திவின்றது என்னது, பெரிய பிரம்மாண்டத்துல ஒரு இத்தனோடு ஏகதேசமா இருக்கு. இதுல சொல்லச்ச விஸ்வரூபயோகத்துல அர்ஜுனன் சொல்றான், சத்ரே கஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் அப்படிங்கிறான். பெருமானுடைய ஸ்ரீ விஸ்வரூபம் பிரம்மாண்டமா இருக்கு, அதுல ஒரு மூலையில ஏகதேசத்துல இந்த பூமி இருக்குதான், இந்த பிரபஞ்சமே இருக்குது அப்படின்றோம். அதனால அதுக்கு காரணமா இருக்க முடியாது, ஜெகத்தை உற்பத்தி பண்றதுக்கு இவைகளுக்கெல்லாம் முடியாது, மகத்தத்துவம் முதலானவர்களுக்கும் முடியாது. அதனால அந்யூன அனதிரிக்தானி சாம்யாவஸ்தானி அபரிமிதானி சத்வரஜஸ்தமாம். அந்யூனம் குறவும் இல்லை, அனதிரிக்தம் அதிகப்படவும் இல்லை, அது சாம்யாவஸ்தானி அபரிமிதானி, சாமியமான நிலை. சத்வம் ரஜசு தமசு இது மூணுத்துக்கும் சாமியமான தசை வந்ததுன்னு நிலை வந்ததுன்னாக்க, அப்ப அது என்ன ஆகும்னா இத பிரளய தசை வந்துடும். அதே விஷமாவஸ்தை வந்துருக்குனாக்க அப்ப சிருஷ்டி வந்துடும். அம்மா சொல்றது சத்வரஜஸ்தமாந்தி அவ்யக்த பிரதானாதி சப்த அபிதேயான், அவ்யக்தம்னு பேரு, பிரதானம்னு பேரு, பிரகிருதியின் பேரு, அக்ஷரம்னு பேரு, திரிகுணம்னு பேரு, எத்தனையோ பேர் அதுக்கு. அதனால தமசும் கூட ஒரு பேர் உண்டு, சப்த அபிதேயானி ஜெகத்காரணம். இந்த மூணு சத்வரஜஸ்தமசு, நம்ம சத்வரஜஸ்தமசுன்றது குணங்கள் அப்படின்னு நாம சொல்றோம், ஆனால் சாங்கியாலோ அவைகளும் திரவியங்கள் அப்படின்னு சொல்ற, திரவியங்கள் அப்படின்னு சொல்ற, திரவியங்கள். ஏன் திரவியங்கள் சொல்லணும்னாக்க அப்படி சொன்னாதான் அவளால் சரி பண்ண முடியும், ஏன்னா அது ஒரு தோஷம் வருது. காரண காரி காரண சொல்லிச்சு தோஷம் ஒண்ணு வருது, அந்த தோஷம் வரக்கூடாதுன்னு அவ சொல்றார். அதுக்கு அதாவது என்னன்னாக்க சித்தாந்தத்துல சொல்ல போறோம் தோஷம். இப்போ நூல் வஸ்திரத்துக்கு காரணமாகுதுன்னு சொன்னோம், நூல் நூல் வந்து வஸ்திரத்துக்கு காரணமாகுது அப்படின்னு சொல்றோம். நூல் வஸ்திரத்துக்கு காரணம்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன், நூல்ல இருக்கக்கூடிய வெளுப்பு சோப்பு கருப்பு இதெல்லாம் இருக்கே அவைகள்லாம் வந்து காரணமா அப்படின்னா அவைகள் காரணமா ஆகாது. அது நூல்லையும் சோப்பு இருக்கு, வஸ்திரத்திலையும் சோப்பு இருக்குது, அவ்வளவுதான். ஆனா குணத்தை ஆக்க முடியாது. இப்போ பிரகிருதி தத்துவத்துல சத்வம் ரஜஸ் தமசுன்னு குணங்கள் இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த குணங்கள் வந்து அந்த திரவியங்கள்னாலதான் இந்த பிரபஞ்சமே ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னுட்டு சாங்கியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சாங்கியன் சொல்றது அத தப்புன்னு சொல்ல போறோம் பின்னாடி, ஏன்னா அது குணத்துலதான் பிரசித்தி, குணத்துலதான் அது பிரசித்தியை தவிர்த்து இதுல பிரசித்தி இல்லை. திரவியம் கிடையாது, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு தான் சொல்றோம், நாம எல்லா சாஸ்திரக்காரனும் ஒத்துக்கிறாரு. அதனால அந்த பிரகிருதி தான் ஜெகத்காரணமாக இருக்கு அப்படின்னு அவருடைய பட்சமா எடுத்தோம். இப்ப அதுக்கு சமாதானம், ராத்தாம் தஸ்து ரத பிராசாதாதிஹேத பூத தார்வாதிபத்து, அதாவது ரதம் பண்ணணும், தேரை நம்ம பண்ணணும், தேரை எதால பண்றது, மரக்கட்டை மரம் இருக்கு பாருங்க, அதனாலதான் தேரை வந்து நிர்மாணம் பண்ண முடியும், மரம் இருந்தாதான் தேர் நட தேர் வந்து வரும். அதே மாதிரி பிராசாதம், பிராசாதம்னாக்க ஒரு அரண்மனை மாளிகை அப்படின்னு சொல்லலாம், பெரிய பவனம். அது வேணும்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க மண்ணு கல்லு சிமெண்ட் அது அது எத்தனையோ இருக்கு, அவைகள்லாம் வேணும். அவைகளுக்கெல்லாம் ரத பிராசாதி ஹேது பூத்த
தேரை அமைக்கிறதுக்கோ ஒரு அரண்மனையை அமைக்கிறதுக்கோ அதுக்கு ஹேதுவா இருக்கிறது மரமோ அல்லது இதுவோ, மண்ணு சிமெண்ட் செங்கல் அல்ல கருங்கல் இவைகள் எல்லாம். அத மாதிரி அச்சேதனம் பிரதானம் ஸ்வஸ்வ அபி சுவாவாதி அபிஜ்ஞ சேதன அனதிஷ்டிதம். தேர் இருக்கு, தேர் மரத்துல இருந்து வருது, நீ ஒத்துக்கிறேன் நானும் ஒத்துக்கிறேன். அழகா அதை அடிச்சு கிடிச்சு கவனமா பண்ணணும், சக்கரத்தை பண்ணணும், எத்தனையோ இருக்கு அது இருக்கா. அது மாதிரி ஒரு வீடு கட்டுறான், மாளிகை கட்டுறான், அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தா கூட அதை கட்டுறவன் யாரு? ஒரு கொத்தனாரும் அவன் எல்லாரும் சேர்ந்தாதான் அதை பண்ண முடியும், அவன் எல்லாரும் சேர்ந்தாதான் முடியும். ஆகையினால அவெல்லாம் இருந்தாதான் ஒரு சேதனம் வந்து நடத்தினாதான் அதை பண்ண முடியறது, இல்லாத போனாக்கா பண்ண முடியாதோன்னு. ரதப்ராசாதாதி ஹேது போது தார்வாதிபத்து அச்சேதனம் பிரதானம். இப்ப பிரதானமும் அச்சேதனம் தான், சாங்கியம் சொல்ற பிரகிருதிங்கிறது அச்சேதனம். அது ஸ்வஸ்வபாவாதி அபிஜ்ஞ தன்னுடைய சுபாவத்தை, பிரகிருதியினுடைய சுபாவத்தை அறிந்து கொண்ட சேதன அனதிஷ்டிதம். சேதனனால அதிஷ்டிதம் பண்ண அதிஷ்டானம் பண்ணப்படுறது, அதிஷ்டிதம் பண்ணப்பட்டதா இருந்தால் தான் காரியம் பண்ணும். அதிஷ்டிதம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, பண்ணப்படலன்னாக்க அனதிஷ்டிதம் விசித்திர ஜெகத் ரச்சனா அசமர்த்தம். அதனால அந்த விசித்திரமான பிரபஞ்சம், சாமான்யமான பிரபஞ்சம் இல்லை இது. நாம எத்தனை பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு வஸ்துகளையும் எத்தனை எத்தனை தர்மங்கள் இருக்கு, அந்த தர்மங்களை அதை அத்தனையும் நம்ம தெரிஞ்சுட்டாதான் நம்மளால அதை அனுபவிக்க முடியறது, அதை பண்ண முடியறது. எத்தனை நம்ம நித்தியப்படி எத்தனையோ நம்ம தலிகை பண்றோம், தலிகை பண்றது அரியணை தெரிஞ்சது, பிரசாதம் பண்ண தெரியும், ஒரு கரமது பண்ண தெரியும், ஒரு குழம்பு பண்ண தெரியும், சாதம் பண்ண தெரியும். அதே இன்னும் சில பேர் என்ன பண்ற, விதவிதமா பண்ற, பக்ஷணங்கள்லாம் பண்ற, எல்லாம் பண்ற. அதெல்லாம் பண்ணணும்னாக்க இந்த வஸ்து இந்த பக்ஷணத்துக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்லாம் பாக்குறாங்க இல்லையோ. இது அத்தனையும் தேவையா இருக்கு, ஒவ்வொரு வஸ்துக்கள்லயும் அப்படிதான். அத மாதிரி இந்த விசித்திரமான பிரபஞ்சம், விசித்திரமான பிரபஞ்சத்துல எத்தனை வஸ்துக்கள், எத்தனை தர்மங்கள், இதுல எவ்வளவு சுபாவங்கள், அதெல்லாம் அறிந்தவன் ஒருத்தன் இருந்தா தான் பண்ண முடியும். அவன் அறிந்தவன் விசித்திர ஜெகத் ரச்சன அசமர்த்தம். அதனால என்ன கேவலம் பிரதானம் காரணம், நீ சொல்றியே வெறும் பிரதான இங்க காரணம் அப்படின்னு நீ சொன்ன, அது சரியாவே சரியா அமையாது. சேதன அதிர்ஷ்டமா இருந்தாலும் வரும், சேதன அனதிஷ்டமான பிரதானமானது காரணமா அமையாது. ஏன்னா நீ சொன்ன லோகதஷ்ட பிரகாரம் தான், லோகதஷ்ட பிரகாரம் என்ன, நான் என்ன சொல்றேன், லோகத்துல அது மாதிரி இருக்கு, அங்க ஒரு புருஷன் வேணும், அந்த புருஷன்றது நம்மள மாதிரி இருக்கிற ஆளால பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், பரமாத்மான்னு ஒருத்தன் இருக்கான் சுருதி சொல்றது, அந்த சுருத்தி அனுகுணமாக நான் சொல்றேன், நான் கல்பிக்கல. நீ இல்லாததெல்லாம் நீ கல்பிக்கணும், நாங்க அப்படி இல்லை, இருக்கிறத நாங்க சொல்றோம். அது சொல்றா கேவலம் பிரதானம் காரணம். இப்ப சூத்திரார்த்தம், சூத்திரார்த்தஸ்து ரச்சனானுபபத்தே நானுமானம். ரச்சனை அனுபபத்தி, ரச்சனை என்ன, செயல்கள், இந்த மாதிரி ஜெக சிருஷ்டிங்கிற ஒரு காரியம் செயல், அது அனுபபத்தி பொருந்தாது. ஒரு அச்சேதனத்துக்கு ஸ்வதஹ ஸ்வபாவமாவே பொருந்தாது. என்ன எப்படி இருப்போம், சேதன அதிஷ்டிதமா இருந்தா தான் பொருந்தும் அது, அது சரீராத்ம பாவத்தை ஒத்துக்கணும் அந்த இடத்துல. அதனால என்ன அனுமானம், பொருந்தாததுனால அனுமானம், அனுமானத்தினால சிந்திக்கக்கூடிய பிரதானம் இருக்கே நீ சொல்ற அசேதனம், அது ஜெகத்காரணம் அண்ண. அனுமீயத்தை எத்தி அனுமானம், அனுமானம்னா என்ன அர்த்தம், அனுமீயத்தை எத்தி அனுமானம், அனுமானிக்கப்படுவதால் ஊகிக்கப்படுவதால் அதுக்கு அனுமானம்னு பேரு. பிரதானம் அதுதான் பிரதானம். சசிய அச்சேதனசிய பிராஜ்ய அனதிஷ்டிதசிய, நாங்க எங்களை மாதிரி சாதாரண ஜீவனை நாங்க சொல்லல, பிராஜ்யன் சர்வஜன், சர்வஜன்னா என்ன அர்த்தம்,
இந்த சிருஷ்டியை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சின்றவன் பிரம்மணா விபஸ்திதேதின்னு விபஸ்தி சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றது. எல்லாத்தையும் விதவிதமா பார்த்து எல்லா சிருஜ்ய வர்க்கங்கள் படைக்கப்பட வேண்டிய அனைத்தையும் அறிந்து கொண்டவன் எம்பெருமான். அவனால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதனால பிராஜ்ஞா பிராஜ்ஞா அனதிஷ்டதஸ்ய பிராஜ்ய அனதிஷ்டதஸ்ய பிராஜ்யம் ஜீவன் பரமாத்மா சர்வஜன் அவனால அதிஷ்டானம் பண்ணப்படாத சேதனத்துக்கு விசித்திர சன்னிவேச ஜெகத் ரச்சனா அனுபவத்தே. விசித்திரமான இந்த பிரபஞ்சம் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது பண்றது அப்படிங்கிறது அனுபவத்தே பொருந்தாது. அதனால தன்ன காரணம் அந்த அச்சேதனமானது காரணம்னு சகாராத்து இவங்க ரசனானுபத்தே பிரவருத்தே இருக்கு ரசனானுபத்தே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். நீ வந்து என்ன சொன்ன சத்வாதிகள்லாம் திரவியம்னு நீ சொன்ன இல்லையோ அது கிடையாது, திரவியத்துக்கு குணமா தான் இருக்குது. அது ஒருத்தனை பார்த்து சொல்றோம் அவன் சாத்விகன், அவனுக்கு சத்துவ குணம் அதிகமா இருக்கு, அதோ அவன் ராஜசன், இன்னொருத்தன் அதோ தாமசம் அவன். இப்ப குணத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம், அவனுக்கு அது குணம் தான் அதுக்கு பேரு, அது திரவியம்னு சொல்லக்கூடாது. நீ திரவியம்னு சொல்ற அதை கண்டனம் பண்ற. சகாராது சத்வாதீனாம் திரவிய கண குணத்வேன திரவிய குணமா இருக்குது, அது திரவிய குணமா இருக்கிறதுனால அது போய் காரணமாக முடியுமா? நீ நான் சொன்ன சத்தம் ரஜஸ்தமசு அது மூணும் சேர்ந்து அந்த திரவியம் அது, அதுதான் பிரகிருதி பிரகிருதியா இருக்குது, அதுல இருந்துதான் இந்த பிரபஞ்சம் உண்டாருதுன்னு நீ சொன்ன. அது வராதுன்னு சொல்ற, ஏன்னா அது குணங்கள் தான், அவைகள் குணங்களா போயிடுவே, குணங்கள் போய் காரணமா ஆக முடியுமா? திரவிய குணத்துவேன சௌக்லியாதேவே சௌக்லியம் வெளுப்பு, சுக்லம்னா வெளுப்புன்னு அர்த்தம். ஒரு நூல் இருக்கு அது வெளுப்பா இருக்கு, அது வெளுப்பா இருக்கிறதுனால அந்த வஸ்திரம் வந்து வஸ்திரத்துக்கு வெளுப்பும் காரணம் இல்லை, நூல் காரணம். வெளுப்புன்றது அந்த வஸ்திரத்தினுடைய தர்மம் அல்லது நூலோட சுபாவம் அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம், அவ்வளவுதான் அர்த்தம். அதனால சௌக்லியாதே எரிவே அத மாதிரி உபாதான காரணத்தை அசம்பவம் சமுச்சினோதி. இந்த சத்தம் ரஜஸ்தமசம் திரவியம் இல்லை, அதுதான் நீ உபாதானம் சொன்ன, அந்த உபாதான காரணத்தை அது சம்பவிக்காது, காரணத்தை அசம்பவம் சமுச்சினோதி அது சேர்த்து விடுறது. எப்படி ரெண்டு விதம் ரெண்டு ஹேத்து இந்த சொல்லிட்டார், ஒன்னு ஒரு சேதன அனதிஷ்டிதம் அதாவது சர்வேஸ்வரனால அனதிஷ்டிதமான ஒரு பிரதானமானது இந்த விசித்திரமான ஜெகத்தை பண்ண முடியாது. பிரகிருதிக்கு காரணத்துவத்தை ஒத்துன்னு இருக்கும், அது எப்படி இருக்கணும், பரமாத்மாவனால அதிஷ்டிதமா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நாங்க ஒத்துப்போம் அது, ஏன்னா சுருதி அப்படி சொல்லிடுச்சு. இது ஒரு ஹேது. இன்னொன்னு ச அப்படின்னு இருக்கு, ரச்சனா அனுபவத்தே அப்படின்னு இருக்கு. அந்த ச அப்படிங்கிறதுனால என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்க, ஒரு வெளுப்பு சோப்புன்ற குணங்கள்லாம் எப்படி உபாதான காரணமாக ஆகாது வஸ்திரத்துக்கு, துணிக்கு உபாதான காரணம் நூல் தான், அதனுடைய தர்மம் கிடையாது. அந்த மாதிரி சத்வாதிகள்னா திரவியங்கள் என்ன, அவைகள்லாம் குணங்கள் தான், குணங்களா இருக்கிறதுனால அந்த குணங்களுக்கு உபாதான காரணத்துமே வராது. நீ அதுதான் சொன்ன சாங்கியன் சொன்னான், அது வராதுன்னு காமிச்சு கொடுக்குற சமச்சி நோத்தி சேர்த்து சொல்றது. நம்ம இன்னொரு ஹேத்துவையும் சொல்றாரு சுவாமி சூத்திரக்காரர், ஏன்னா சத்வாதயோகி காரியகத்தை லாகவ பிரகாஷாதி ஹேத்து பூதா. சத்துவம்லாம் என்ன, சத்துவம் ரஜஸ் தமசம்லாம் என்ன பண்ணோம், காரியமா இருக்குது பாருங்க. லோகத்துல ஒரு கரமது இருக்குது, அந்த கரமத்தை பார்த்தோம்னாக்க இந்த கரமத்தை சாப்பிடு, சித்தியத்தை சாப்பிடு, என்ன சத்துவ குணம் அதிகமாகும். அப்புறம் அவன் சொல்ற கீதையில நல்லா சித்தியத்தை சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அது வந்து சத்துவ குணம் அதிகமாகும். மிளகாவை சாப்பிட்டாக்க அது என்ன பண்ணும், ரஜோ குணத்தை அதிகமாக்கிடும். இன்னும் வேற ஏதாவது பழைய மூணு நாள் ஊறி போயிருக்கும், பழைய இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டோம்னாக்க சமோ குணம் அதிகமாகும். இப்படி ஏன் அது, ஏன்னா அந்தந்த வஸ்துக்கு அதெல்லாம் இருக்கு காரியங்களுக்கு. அதனால அந்த காரியகத்தை லாகவ பிரகாஷாதி ஹேத்து பூதா, லாகவ பிரகாஷ் லாகவன்னு லேசா இருக்குது. மதுரபக்ஷம் சாப்பிட்டாருனாக்க அவனுக்கு ரொம்ப மனசு ஹிதமா இருக்கும், லேசா இருக்கும், சந்தோஷமா இருப்பான், நிம்மதியா இருப்பான். அதுக்கு காரணம் சத்துவகுணம்,
அதே கொஞ்சம் கோபமா இருந்துருது இல்ல விபரீதமான பிரவருத்தி அப்படின்னாக்க அதனால ரஜோகுணம். மோசமா உத்தரம்தான் காரியத்தையே சாதிச்சு இன்னொன்னு விபரீதமானா போனாக்கா சிவர் பிடிச்சி அலையறது, ஒருத்த இன்னொருத்தர ஹிம்சப்படுத்துறது, படிச்சுட்டே இருக்கிறது, சேட்டிஸ்டா இருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்க பாருங்க, இதெல்லாம் தமோ குணம் அது. அதனால ஹேது பிரகாசாதி ஹேது பூதாக காரணபூத காரணமா இருக்கக்கூடிய பிருத்திவியாதிகதாக தஸ்வபாவ விசேஷம். காரியமா இவைகள்லாம் இருக்குது, இந்த பூதங்களுக்கெல்லாம் சுபாவங்கள் எத்தனையோ இருக்கு, அந்த சுபாவங்கள் தான் குணங்கள் தான் அவைகள்லாம். சுபாவம்னா தர்மம்னு அர்த்தம், தர்மின்னு அர்த்தம் இல்லை, தர்மின் தான் அர்த்தம். தர்மின்றது இந்த வஸ்துக்கள்லாம், இந்த சத்வாதிகள்லாம் தர்மங்கள் குணங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சூத்திரத்துல பிரவர்த்தேஷன் இருக்குது, அதுக்கு அர்த்தம் சொல்றேன், அனுபவத்தேருது வர்த்ததே பிரவர்த்தேகே அனுபவத்தேகே அப்படின்னு அர்த்தம். பிரவர்த்தின்னு என்ன அர்த்தம், சேதன அதிஷ்டிதமா இருந்தா தான் பிரவர்த்தி வரும், சேதன அதிஷ்டிதம் இல்லைனாக்க பிரவர்த்தி வராது. தேர் ஓடு அப்படின்னா தேர் தானா ஓடுமாண்ணா, மொத்தம் குதிரையை கட்டி ஓடணும், குதிரையை கட்டினா குதிரை ஓடனாதான், குதிரை இழுத்தாதான் அது ஓடும். அதனால ஒரு சேதன அதிஷ்டிதமா இருந்தா தான் அச்சேதனம் பிரவர்த்திக்கும். அதனால பிராஜ்ய அனதிஷ்டிதஸ்ய பிரதானசிய விசித்திர ஜெகத் ரச்சன அனுகுணாதி அபரிஸ்பந்த ரூப பிரவர்த்தி அனுபவத்தை. பிராஜ்ஞனால அதிஷ்டிதமா இருந்தாக்கா இந்த அச்சேதனமான பிரகிருதியானது அசையும், அது காரியங்கள் எல்லாம் பண்ணும், இந்த பிரபஞ்சமா மாறும், அதனால காரியகாரண பாவம் சரியா இருக்கும். ஆனா நீயோ பிராஜ்ஞ அனதிஷ்டம் சொல்லிட்ட, அனதிஷ்டமா போயிடுத்துனாக்க அதுக்கு பிரவர்த்தியே வராதே, பிரவர்த்தி அனுபவத்தி ஆயிடும். பிரவர்த்திக்கு அதாவது காரியம் பண்றதுக்கு அனுபவத்தி பொருத்தமின்மை அப்படிங்கிறது வந்துடும், அது நீ ஒத்துண்டுதான் ஆகணும் லோகத்துல இது. அதனால பிரவர்த்தி அனுபவத்தை பிரதானம் காரணம், அதனால இந்த பிரதானம்ங்கிறது காரண ஜெகத்காரணம் அப்படின்னு உன்னால சொல்லவே முடியாது. போன சூத்திரங்கள் போன அதிகரணங்கள்லாம் எப்படி இருந்தது, போன பாதத்துல நம்ம பேரோட தோஷம் சொல்லச்ச அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு வந்தோம், இப்ப அப்படி இல்லை, அதெல்லாம் இப்ப சொல்ல வரல. இந்த மாதிரி ஓம் பட்சமே அடிக்காது அடிபடும், ஓம் பட்சமே அடிபட்டுருது இப்போ. அதனால சாங்கிய பட்சம் சத்காரியவாதத்தை ஒத்துண்டு, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம். ஆனா அந்த சத்காரியவாதத்தை சொல்லச்ச அப்ரமாத்மகமான பிரதானம் தான் காரணம் நீ சொன்ன பாரு, அதுதான் சரியா இருக்காது. அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் உன் பட்சம் சித்திக்காது, ரஜனானுபத்தே நானுமானம் பிரவர்த்தேச அப்படிங்கிற சூத்திரத்தினால முதல்ல அவருடைய சித்தாந்தத்தை மூலபூதமான தத்துவத்தை உடைச்சுட்டார் சூத்திரக்காரர், அதை எம்பெருமானார் அற்புதமா நிரூபிச்சுட்டே இருக்க. பாஷ்யத்துல இன்னும் சேஷமா இருக்கு, ஆனா தீபத்துல என்னைக்கும் அது பிரகாசிக்கு சங்கரகமா தான் சாதிக்கிறது, அதனால அந்த மாதிரி இருக்கு. அசத் குரு பரம்பராயினமாக இன்னைக்கு இது போறோம், திங்கட்கிழமை மீதி சூத்திரங்களை சேர்க்கலாம்.